நம்ம தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பத்தின் 22வது வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நீ அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் அப்டேட் வந்து கிடைக்கும். இந்த வாரத்துல உங்களுக்கு ரொம்ப செஸ்ட் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதனால அப்படின்னா, உங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்கு வேண்டி தன்னை தானே தயார்படுத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த விட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெயின். இது வந்து நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்ப்பகால ஹார்மோன்களோட சிறப்பு அதிகரிக்கிறதால வந்து இந்த பெயின் வந்து வரும். இந்த வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சுகர் டெஸ்ட், யூரின்ல ஆல்புமின் டெஸ்ட் இதெல்லாமே வந்து செய்வாங்க. மேக்சிமம் இந்த மந்த்ல வந்து சுகர் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மேக்சிமம் ஜூஸா எடுத்துக்கிறத விட உங்க ஃபுட்டு வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சுகர் வரத வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து சர்க்கரை வந்து உங்க உணவுல சேர்த்துக்கவே கூடாது. சுகர் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ வந்து அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் சுகர் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் பிரச்சனை, குழந்தைக்கும் பிரச்சனை. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா சாப்பிடுங்க. நீங்க டெய்லியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து லைட்டா வாக்கிங் போயிட்டே இருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு சாப்பிட்ட உணவு வந்து சீக்கிரமா ஜீரணமாகும். நைட்டு தூங்கும் போது அந்த நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் மிதமான சூட்ல குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இந்த மந்த்ல நீங்க வீக்லி 2 times வந்து சீரக தண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு செரிமானம் ஈஸியா இருக்கும். சீரக தண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு பாடி ஹீட்டும் வந்து குறையும். உங்க குழந்தையோட மூளை வந்து நல்லா வளர்ந்துருக்கும். கண்கள், அந்த உதடுகள் அது எல்லாமே வந்து நான் பார்க்க முடியும். ஸ்கேன் பண்ணா குழந்தையோட கண்ணு வந்து க்ளோஸ் ஆகிதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் லைட் வெளிச்சத்தை வந்து உங்க குழந்தைனால லைட்டா அப்சர்வ் பண்ண முடியும். குழந்தையோட முதுகு நானும் லைட்டா வளர்ந்துருக்கும். இந்த வாரத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து 30-40 கிராம் எடை வந்து அதிகமாகும். நீங்க உங்க வயிற்றுல கை வச்சு பாத்தீங்க அப்படின்னா குழந்தையோட அசைவை வந்து உங்களால நல்லாவே வந்து உணர முடியும். குழந்தையோட நுரையீரலும் வந்து நல்லா வளர்ந்துருக்கும். அது பல கிளைகளோட இருக்கும். அதனால குழந்தையால வந்து நல்லா சுவாசிக்க முடியும். நீ அடுத்த வாரத்துல குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம நீ அடுத்த வீடியோல வந்து பாக்கலாம்.